வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக கொண்டக்கடலை வச்சு குழம்பு தான் பண்ணுவோம், கூட்டு தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான தோசை வந்துட்டு பண்ண போகிறோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி வந்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. கொண்டக்கடலை வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அளந்துக்கிட்டேன். இது எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அளவு வந்துட்டு அளந்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா ஊறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அளவில் வந்துட்டு மாறிடும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு அளந்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் இது போல் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு வந்துட்டு உரித்து சேர்த்துக்கிறலாம். அந்த பூண்டில் பாதி அளவு இருக்கிற மாதிரி இஞ்சி வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கிற போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த மாவு வந்துட்டு புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க, நம்ம அரைச்ச உடனே சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை மட்டும் ஒரு 8 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறணும். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வரணும், அதுக்காக நான் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதே போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசை நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கிறலாம். நம்ம மாவு அரைச்சோடனே இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுட்டு நான் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை போல் மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. எப்போவுமே இட்லி தோசை அது போல் செஞ்சு கொடுக்குறக்கு பதிலாக இது போல் வித்தியாசமாக ஆரோக்கியமாக வந்துட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த தோசை மொறு மொறுன்னு வேகிறதுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டுக்கு மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 பக்கம் வேக தேவையில்லைன்னா 1 பக்கமே நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே போல் நம்ம மிச்சம் இருக்கிற மாவுமே எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த தோசை கூட நான்வெஜ் கிரேவிலாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. அப்படி இல்லாட்டினா நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.